கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, சோர்ந்து போகாதே, காலம் வரும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5. பிறக்கும் போதே முடக்குவாதம், கண்கள் இல்லை, மூளை வளர்ச்சியும் இல்லை, இப்படி பிறந்தவன்தான் லெஸ்லி. சத்தம் போட்டாலோ அல்லது தொட்டாலோ எந்த உணர்ச்சியும் காட்டாதவனாக இருந்தான். 6 மாத காலத்தில் அவன் இறந்து விடுவான் என்று டாக்டர்கள் கூறினர். அவன் மறிக்க மட்டும் அவனை கவனிக்க மே என்ற நர்ஸ் ஒப்புக்கொண்டாள். மற்ற குழந்தைகளைப் போல அன்பு செலுத்தவும் கற்றுக் கொடுக்கவும் மே என்ற நர்ஸ் ஒத்துக்கொண்டாள். அவளை பல ஆண்டுகள் கவனித்த போதும் அவன் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. அவள் அவனிடத்தில் பேசினாள், பாடினாள், அவனுக்காக ஜெபம் செய்தாள், அந்த வீடு முழுவதும் இசையால் நிறைத்தாள். ஆனாலும் அவனிடமிருந்து எந்த உணர்ச்சியும் வரவில்லை. மேயும் அவளது கணவனும் ஒரு பழைய பியானோவை விலக்கி வாங்கி அவனது படுக்கை அறையில் வைத்தனர். அவனுடைய விரல்களை கொண்டு அந்த பியானோவை தட்டினாள். நிச்சயமாக லெஸ்லி ஒரு நாள் இந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருவான், இந்த பியானோவை வாசிப்பான் என்று எண்ணினாள். 16 வயது ஆரம்பித்தது. அவன் நடக்க ஆரம்பித்த போது அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். பல ஆண்டுகள் கழிந்தது. ஒரு நாள் இரவில் பியானோ சத்தம் அவனது அறையிலிருந்து வந்தது. இதை கேட்ட நர்ஸ் மேயும் அவனது கணவனும் விழித்தனர். இன்ப அதிர்ச்சியோடு வந்து பார்த்தனர். வெஸ்லி பியானோவின் முன் சிரித்து கொண்டே அமர்ந்திருந்தான். சில நாட்களிலே அவன் பேசவும் அளவும் பாடவும் ஆரம்பித்தான். 28 வயதில் தெளிவாக பேசினான். மேயின் ஜபத்திற்கு பதில் கிடைத்தது. அது கடவுள் விட்ட வழி, கடவுளின் கருணை, நேரம் கணிந்து விட்டது என்று அவள் ஒத்துக்கொண்டாள். சரியான நேரத்தை அறிபவர் ஆண்டவர் மட்டுமே. ஆகவே இந்த மே என்ற நர்ஸை போல சோர்ந்து போகாமல் ஏற்ற காலத்திற்கு காத்திருக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமும் அநேக ஜபங்களை ஏறிடுகிறோம். செவிடன் காதில் ஊதிய சங்கை போல எனது ஜபம் இருக்கிறதே என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய முயற்சிகளில் எதுவும் நடைபெறாது. நாம் வருத்தப்பட அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய காலம் வரும்போது எப்படி அந்த லெஸ்லியின் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல நமது வாழ்க்கையிலும் ஏற்ற காலம் வரும்போது எல்லாவித நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த மனிதரிடமிருந்து நாம் தைரியத்தை கற்றுக்கொள்வோம். இவற்றுக்கு பின்னால் இயக்குகிறவர் தேவன் ஒருவரே. ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் எத்தனை பிரச்சனையின் விளிம்பிற்கு நாம் செல்லும் வரைக்கும் நம் பின்பாக நின்று கொண்டு சோர்ந்து போகாமல் நம்மை பாதுகாத்து நம்மை மீட்டுக்கொள்ள சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஜபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் மாற்றம் எதுவும் இல்லை என்று நாங்கள் கவலைப்படாமல் உமது காலத்திற்கு நாங்கள் காத்திருக்க, உமது கரத்திற்குள் அடங்கியிருக்க எங்களுக்கு பலன் தாங்க இயேசப்பா. தைரியத்தை விட்டுவிடாதபடி நம்பிக்கையோடு ஜபத்தோடு காத்திருக்க, ஏற்ற காலம் வரும் என்ற நிச்சயத்தோடு காத்திருக்கும் கிருபைகளை எங்களுக்கு தந்துடணும். இந்த லெஸ்லியின் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை போல எங்களது வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.